ஹலோ, வணக்கம். நாங்கள் இன்று பேரிச்சம்பழம் அல்வா செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்: 500 கிராம் பேரிச்சம்பழம், 1 கப் சோளன்மா, 1/2 கப் சீனி, தேவைக்கு ஏற்ப கயிறு, தேவைக்கேற்ற நெய். முதலில் 500 ml தண்ணியை விட்டு பேரிச்சம்பழத்தை அவியவிடவும். நன்றாக அவிந்தபின் ஒரு பாத்திரத்தில் மாற்றி கிரைண்டரில் போட்டு அரைக்கவும். தண்ணி விடாமல் அரைத்தவுடன் ஒரு பாத்திரத்தில் அதை போட்டு சூடாக்கவும். நன்றாக கிளறி பின்பு சோளன் மாவில் 500 ml தண்ணீர் விட்டு மாவில் கரைத்து வைக்கவும். கரைத்து வைத்த கரைசலை பெரிச்சம்பழத்தினுள் விட்டு நன்றாக கிளறவும். கட்டிப்படாமல் நெருப்பை குறைத்து வச்சிருக்கவும். கைவிடாமல் கிளறவும் வேண்டும். அதன்பின் சீனி 1/2 கப் சீனி போட்டு கட்டி இல்லாமல் நல்லாக கிளறவும். கைவிடாமல் கிளறியபடி இருக்க வேண்டும். சீனி கரைந்தபின் ஏலக்காய் பவுடர் ஒரு தேக்கரண்டி போட்டு
கட்டி விடாமல் கிளற நன்றாக. வெட்டி வைத்திருந்த கஜுவை அதனுள் போட்டு கிளறவும். கிளறியவின் டெண்டு தேக்கரண்டி நெய் விழவும். விட்டு நன்றாக கிளறவும். மீண்டும் இரண்டு கரண்டி நெய் விட்டு கிளற நெருப்பை குறைத்து வைத்திருக்க வேண்டும். கிளறிய விந்து இந்த பதம் வந்தவுடன் ரேயில் நெய் பூசி வைத்த ரேயில் போட்டு சமப்படுத்தவும்.